உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. நீங்கள் அனைவரும் அறிந்தபடி ஒவ்வொரு வாரமும் முதல் நாளில் புதியவற்றை கற்றுக்கொண்டு அடுத்த நாளில் அதனை பிராக்டிஸ் செய்வீர்கள். எனவே இன்றைய வகுப்பில் முந்தைய வகுப்பில் கற்றதை ரிவைஸ் செய்வீர்கள். முந்தைய வகுப்பில் கற்றதை நாம் ரிவைஸ் செய்ய தொடங்குவோம். லோவர் கேஸிற்கும் அப்பர் கேஸிற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று உங்களால் கூற முடியுமா? அப்பர் கேஸால் ஒரு முழு லைன் அல்லது பேராகிராஃபின் லைன்ஸை கேபிட்டல்ஸாக மாற்ற முடியும். அதேபோல் லோவர் கேஸால் ஒரு முழு லைன் அல்லது பேராகிராஃபின் லெட்டர்ஸை ஸ்மால் லெட்டர்ஸாக மாற்ற முடியும். கேபிட்டலைஸ் எவரி வேர்டால் என்ன நிகழ்கிறது என்று நீங்கள் கூற முடியுமா? நீங்கள் கேபிட்டலைஸ் எவரி வேர்டால் ஒரு வேர்டின் முதல் லெட்டரை கேபிட்டல்ஸ் லெட்டராக மாற்ற முடியும். டேபிள் என்றால் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? அதனை ஏன் நாம் உபயோகிக்கிறோம்? டேபிள் என்பது ரோஸ் மற்றும் காலம்ஸ் ஒன்று சேர்ப்பதாகும். இது உங்கள் கணக்கு புத்தகம் போல் தோற்றமளிக்கும். இதில் நிறைய பாக்ஸும் இருக்கும். டேபிள்ஸை லிஸ்ட் போட, ஆபீஸில் வேலை செய்ய, ரிப்போர்ட் கார்ட்ஸ், கேலண்டர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் அல்லது அவர்களின் மற்ற விவரங்களுக்காக என்பது போன்ற நிறைய பயன்பாட்டிற்காக உபயோகப்படுத்தலாம். மெர்ஜ் செல்ஸால் என்ன நிகழ்கிறது என்று நீங்கள் கூற முடியுமா? மெர்ஜ் என்றால் ஒன்று சேர்ப்பது அல்லது இணைப்பது, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட செல்களை சேர்ப்பதற்கு மெர்ஜ் செல்லை பயன்படுத்தலாம். ஸ்பிளிட் செல்லால் என்ன நிகழ்கிறது என்று நீங்கள் கூற முடியுமா? ஒன்றிலிருந்து பல பகுதிகளாக பிரிக்கவோ அல்லது ஆக்கவோ செய்வதை ஸ்பிளிட் என்கிறோம். ஸ்பிளிட் செல்லை பயன்படுத்தி ஒரு செல்லை பல பாகங்களாக பிரிக்கலாம். ஒரு செல்லை ஹரிசன்டல் அல்லது வெர்டிக்கலாகவும் பிரிக்கலாம். இன்றைய வகுப்பை நாம் இப்போது தொடங்குவோம். இப்போது நீங்கள் எல்லோரும் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் செய்து உங்கள் ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். ஒருவேளை ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் கீபோர்டில் உள்ள விண்டோஸ் பட்டனையும் அதோடு ஆர் பட்டனையும் பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் ரன் என்ற பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் SWRITER என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ரைட்டர் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். அடுத்து எல்லோரும் 5 ரோஸ் மற்றும் 5 காலம்ஸ் கொண்ட டேபிள்ஸை உருவாக்குங்கள். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டையும் அதோடு சேருங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரைட்டர் பேஜில்
எவ்வாறு டேபிளை கிரியேட் செய்வது என்பதை கற்றுக்கொண்டு பிறகு அதில் எப்படி டைப் செய்யலாம் என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள டேபிள் என்ற மெனுவில் கிளிக் செய்யவும், பிறகு இன்சர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டேபிள் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் சைஸ் என்ற ஆப்ஷனில் நமக்கு எத்தனை காலம்ஸ் மற்றும் எத்தனை ரோஸ் தேவைப்படும் என்பதை செட் செய்துவிட்டு பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டேபிள்ஸ் ஆனது நமது ரைட்டர் ஷீட்டில் தெரியும். பிறகு முதல் செல்லில் நேம் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த பாக்ஸுக்கு செல்வதற்கு டேப் கீயையோ அல்லது ரைட் ஏரோ கீஸை பயன்படுத்தியோ அடுத்த செல்லுக்கு செல்லலாம். பிறகு அங்கு ரோல் நம்பர் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த பாக்ஸில் மேத்ஸ் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த பாக்ஸில் இங்கிலீஷ் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த பாக்ஸில் ஹிந்தி என்று டைப் செய்யவும். பிறகு நேமின் கீ செல்லில் விகாஸ் மற்றும் ரோல் நம்பரில் 1 மற்றும் மேத்ஸில் 87 மற்றும் இங்கிலீஷில் 78 ஹிந்தியில் 59 என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த பாக்ஸில் சமீர், அதற்கு அடுத்த பாக்ஸில் 2, மற்றொரு பாக்ஸில் 92, அதற்கு அடுத்த பாக்ஸில் 81, அதற்கு அடுத்த பாக்ஸில் 73 என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த பாக்ஸில் ரோஹன், மற்றும் அதற்கு அடுத்த பாக்ஸில் 3 மற்றும் 68 மற்றும் 91 மற்றும் 67 என்று டைப் செய்யவும். பிறகு நேம் என்ற காலமின் கடைசி பாக்ஸில் பிரகாஷ் என்றும் மற்றும் ரோல் நம்பரில் 4 மற்றும் 72 மற்றும் 86 மற்றும் 65 என்று டைப் செய்யலாம். இப்போது தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் முதல் ரோவின் ஒரு புதிய ரோவை இன்சர்ட் செய்து காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு டேபிளில் ஒரு புதிய ரோஸை எவ்வாறு இன்சர்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நமது பாயிண்டரை முதல் செல்லில் கிளிக் செய்துவிட்டு பிறகு மெனு பாரில் உள்ள டேபிள் மெனுவில் கிளிக் செய்து பிறகு இன்சர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ரோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் இன்சர்ட் நம்பர் என்ற பாக்ஸில் நமக்கு எத்தனை ரோஸ் தேவைப்படுகிறதோ அத்தனை ரோஸின் நம்பரை செட் செய்துவிட்டு பிறகு பொசிஷன் என்ற ஆப்ஷனில் B4 என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ரைட்டர் ஷீட்டில் ரோஸ் ஆனது இன்சர்ட் ஆகிவிடும். அடுத்து எல்லோரும் முதல் ரோவை மெர்ஜ் செய்து அதில் உங்கள் பள்ளியின் பெயரை டைப் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் மெர்ஜ் செல்ஸை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள டேபிள் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு செலக்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ரோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் முதல் ரோஸ் அனைத்தும் செலக்ட் ஆகிவிடும். பிறகு மறுபடியும் டேபிள் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு மர்ஜ் செல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால்
நமது ரோஸானது மட் செல்ஸாக மாறிவிடும். இதில் நாம் கம்ப்யூட்டர் சிக்ஷா என்று தலைப்பையும் டைப் செய்யலாம். அடுத்து நீங்கள் எல்லோரும் கடைசி காலமை வெர்டிகலாக எப்படி இரண்டு பாகங்களாக பிரிப்பீர்கள் என்று காட்டுங்கள். பிறகு இந்த பாக்ஸில் மொத்த நம்பரையும் டைப் செய்து பிறகு ஒரு பாக்ஸில் ரிசல்டான அந்த நம்பரை டைப் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்பிளிட் செல்ஸ் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் பாயிண்டரை ஏதாவது ஒரு செல்லில் கிளிக் செய்துவிட்டு பிறகு டேபிள் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஸ்பிளிட் செல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஸ்பிளிட் செல்ஸ் இன்டூ என்ற பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்ப நம்பரை செட் செய்துவிட்டு பிறகு வெர்டிகலி என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமது செல்ஸ் ஆனது ஸ்பிளிட் செல்ஸாக மாறுவதை பார்க்கலாம். மேலும் அங்கு 224 என்றும் கூட டைப் செய்யலாம். இப்போது டேபிள்ஸின் டிசைனை எப்படி மாற்றுவீர்கள் என்று காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஆட்டோ ஃபார்மட்டை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் மெனு பாரில் உள்ள டேபிள் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஆட்டோ ஃபார்மட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அங்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபார்மட் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஃபார்மட்டை செலக்ட் செய்துவிட்டு பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமது டேபிள் ஆனது ஆட்டோ ஃபார்மேட்டாக மாறிவிடும். இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நீங்கள் எல்லோரும் இப்போது ரைட்டர் ஃபைலை புதிய இடத்தில் சேவ் செய்வதை காட்டுங்கள். கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் Inserting a table, merge cell, split cell மற்றும் auto format போன்ற table menuவின் options ஐயும் change caseன் பயனையும் practice செய்தீர்கள். Computer Shiksha is supported by